என்னடா விஷத்தை கொடுத்தோம், இன்னார ஊரே சேர்ந்து இளவெடுக்குன்னு பார்த்தா ஒன்னத்தையும் காணோம். என்னடா ஆச்சு அண்ணே? அந்த தெய்வானை நேரம் மருந்தை குடிச்சிட்டு எங்க செத்து கிடக்குறாளோ, ஒரு வேளை நேரம் கிணத்துக்குள்ளேயாவது விழுந்திருப்பான்னு நினைக்கிறேன். அது தெரியாம தலையிட்டிருப்பாங்க நினைக்கிறேன். அப்படி இருந்தாலும் ஆளை காணான்னு இன்னொரு ஆளா பறப்பாங்களே, ஒரு சத்தத்தையுமே காணாம. டேய், ஒருவேளை அவ உயிரோட எங்கேயாச்சும் ஆஸ்பத்திரியில் போய் சேர்ந்துருப்பாளோ. அண்ணே, நம்ம சரக்களை கலந்து கொடுத்த பவரான பாய்சன் அது, எந்த விதத்திலையும் பொழைச்சிருக்கவே முடியாது. அது இல்லாம சரக்களை கலந்த விஷத்தையே நான் தான் கலந்தேன், எந்த விதத்திலையும் பொழைச்சிருக்க சான்ஸே கிடையாது. எங்கேயோ ஆத்திரியோ கிணத்துலயோ கெடுத்து கிடப்பா. நாளைக்கே நம்ம போய் சொத்துல நமக்கு ரெண்டு பங்கு இருக்குதுன்னு காட்டி இடத்த பொசிஷன் எடுக்கணும். வக்கீல்கிட்டே சொல்லிட்டேன், போலீஸ்கிட்டே சொல்லிட்டேன், நாளைக்கெல்லாம் வந்துருவாங்க. அந்த இடத்த நம்ம மிரட்டி வாங்கினதுன்னு அவங்களுக்கு தெரிய போறது இல்லை, அந்த இடம் நம்ம கையை விட்டு போக போறதும் இல்லை. அண்ணே, நாளைக்குதான் நீங்க போட்ட சவால்ல சாதிக்கிற நாள். அண்ணே, சாதிக்கிற நாள் மட்டும் இல்ல, அந்த சக்திய சோதிக்கிற நாள். அண்ணே, உங்களுக்கு வாழ்நாள் பூரா சாதனை, அந்த சக்திக்கு சோதனை. இப்ப அவ பணத்தை காணாம், அதான் எனக்கு வேதனை. அண்ணே, வேதனைய விடுங்க, நாளை வெற்றி திருநாள், நாளை கச்சிதமா காரியத்தை முடிச்சிடுறோம். முடிச்சிருவோம். சக்தி, உங்க அம்மா கையெழுத்தே போடலன்னு சொல்றீங்க, ஆனா உங்க அம்மா தான் முறப்படி தான செட்டில்மெண்டா எழுதி கொடுத்தாங்கன்னு இன்னைக்கு உங்க இடத்த பொசிஷன் எடுக்க வந்திருக்கும். சார், எங்க அம்மாவுக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு இவங்களுக்கு சொத்து எழுதி தரதுக்கு? போலியா தயார் பண்ண பத்திரம் இதுல இருக்கிறது உண்மை இல்லை சார். சாரு, உண்மை இல்லை, அதை வந்து உங்க அம்மாவை சொல்ல சொல்லு. டேய், உங்க அம்மா வந்து சொல்லிட்டோம், நான் மண்டி போட்டு மன்னிப்பு கட்டு போயிட்டே இருக்கேன். அம்மாவா? அம்மா வந்து சார் எப்படி சார் வரும்? அந்த அம்மா என்னாராம், ஆத்துல விழுந்துச்சோ குளத்துல விழுந்துச்சோ தெரியல, அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் சரியில்லை, இந்த ஊர்லயே பெரிய மனசன் நீங்க தான், நீங்க தான் சொத்தை பத்திரமா பாதுகாப்பேன்னு என் பேர்ல எழுதி கொடுத்துட்டு அந்த அம்மா அப்பா போயிட்டாங்க. சார், எங்க அம்மாவுக்கு எந்த ஒரு மனசங்கடமும் இல்லை சார். அப்படின்னா உங்க அம்மா அங்க வர சொல்லடா, நான் கையெழுத்து போல சொல்லிட்டோம், நான் போயிட்டே இருக்கேன். சக்தி, வர சொல்லுங்க உங்க அம்மாவை, அவங்க வந்தா உண்மை என்னன்னு தெரிஞ்சிட போகுது. பாரம்பரியம் இருக்கு, அதை எப்படி காப்பாத்திக்கணும்னு எங்களுக்கு தெரியும். அதை விட்டுட்டு ரோட்ல போற வரவங்க எல்லாம் சொல்ற பேச்சு கேட்டு இங்க வந்து நின்னா எப்படி எங்க கௌரவத்தை கெடுக்கிற மாதிரி இல்ல? சாரிம்மா. நல்லா நடிச்சுங்களா? என்ன தரும்போது அப்பப்ப கத்தி கத்தி பழக்குங்க, அதனால கொஞ்சம் சத்தமா பேசியிருப்பங்க. மத்தபடி சரியா பண்ணுங்களா சாமி? ஏதோ
இந்த சாக போகிற பாவிக்கு மறுபடியும் ஒரு வாழ்க்கை கொடுத்து எப்படி கூட்டு வந்து வச்சுருக்கீங்க? நான் நல்லபடியாக செஞ்சு கொடுத்துருக்கலாம் சாமி. ஐயோ, நீங்கள் போய் எட்டால் விழுந்துட்டு என்ன சாமி இதெல்லாம்? அம்மா, நீங்கள் வேற இல்லைம்மா, நீங்கள் வேற இல்லை. என்னுடைய தாய் தெய்வானே, நீங்கள் இனிமேல் வள்ளி இல்லை. நடக்கிற இந்த போராட்டத்தில் எங்களை காப்பாற்ற போகிற தெய்வமா, அந்த தெய்வமாக இருக்கிற தெய்வானையோட ஆசையும் தாம்மா, செய்வீங்களாம்மா? அந்த தெய்வானை செய்ய வேண்டிய காரியத்தை இந்த தெருக்கூத்தாடி இருந்து செய்யணும்னு அந்த தெய்வம் முடிவு பண்ணதுக்கப்புறம் அதை நான் தான் மாற்ற முடியுமா, இல்லை நீங்கள் தான் மாற்ற முடியுமா? சாக போகிறேன்னா பொழைச்சி வந்ததுக்கு காரணமே என்னை ஜமீனை காப்பாற்றுறதுக்காகவோ என்னவோ. அம்மா, எங்கள் அம்மா செத்து போச்சு, நீ யார் சொன்னது? அதான் இங்கே உயிரோடு நிற்கிது. அம்மா, சாகிற வரைக்கும் நீங்கள் தான் எங்களுடைய அம்மா. உங்களை நான் மனசார அம்மாவை ஏற்றுக்கிட்டேன். இந்த ஜமீனோட மகாராணி, இளவரசி எல்லாமே நீங்கள் தான்மா. இந்த ஜமீனை காப்பாற்ற போகிற கடவுளே நீங்கள் தான்மா. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குப்பா. சாக போகிற எனக்கு இங்கே கூட்டிகிட்டு வந்து சொந்தம் பந்தம் எல்லாத்தையும் கொடுத்து, இந்த வீட்டுக்கு மகாராணி எஜமானிங்கிற பட்டத்தையும் கொடுத்து, 30 வயசில் எனக்கு 2 பசங்க 2 மருமக. போதும் சாமி, போதும். இந்த ஜென்மத்தில் நான் பிறந்த புண்ணியத்தை அடைஞ்சிட்டேன். இந்த ஜமீனுக்காக இந்த வள்ளி இல்லை இல்லை இந்த மா தெய்வானே நிச்சயமாக போராடி ஜெயிப்பேன். நீ அழக்கூடாதுப்பா, நீ அழக்கூடாது. இந்த அம்மா இருக்கிற வரைக்கும் நீ எதுக்கும் அழக்கூடாது. சத்தி, என்ன ரெண்டு தெய்வனுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. என்ன? அந்த தெய்வான அணைச்சி பேசும், இந்த தெய்வான அடிச்சு தான் பேசுவா. என்ன, அந்த அம்மா கல்யாணத்தையெல்லாம் முடிச்சு வச்சுட்டு போயிட்டாங்க, மிச்ச மீதிய இந்த அம்மா தானே பார்த்துக்கணும். அதனால நீங்கள் ரெண்டு பேரும் என்ன பண்ணுறீங்கன்னா? அம்மா, என்ன சொல்ல வரேன்னா? சத்தி, சொல்கிறேன்னு தப்பாக நினச்சிக்காத. ஒரே உருவத்தில் இருக்கிற என்ன உங்கள் அம்மாவை ஏற்றுக்க முடிஞ்ச உனக்கு, ஒரே உருவத்தில் இருக்கிற அபியை மட்டும் ஏன் உன்னால் ஏற்றுக்க முடியல? என்னை பற்றி உனக்கு நல்லா தெரியும். நான் அணைச்சி பேச மாட்டேன், அடிச்சு தான் பேசுவேன். நீ அதுக்குள்ளே என்ன பண்ணுற? சரிம்மா, கட்டிப்படுறா. ஏண்டி மாமா மாமான்னு பின்னாடியே சுத்தரா போகாது, நல்லா கட்டி பிடிடி. இதை கூட நான் தான் சொல்லித்தரணும் போல இருக்கு. எதுங்க ரெண்டு பேர்த்தையும் ஒன்று சேர்த்திட்டேன். இந்த வீட்டுக்கு மூத்தவன் ஒருத்தருக்கானே, அவனை எங்கேன்னு தொலாவிறதோ.